பல் சொத்தைக்கான தீர்வு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. சோ பல் சொத்தையோட ஆரம்பம் வந்து உங்களுக்கு பல் கூச்சமா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பல் வலி ஆகும், அதுக்கப்புறம் அந்த பல்லையே எடுக்கிற நிலைமைக்கு வந்து இந்த பல் சொத்தை வந்து வந்துடும். இதுக்கு பல்லில் ஏற்படக்கூடிய அந்த கிருமிகள் தான் காரணம். அந்த கிருமிகளை நம்ம ஆரம்பத்திலே நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பல் சொத்தையிலிருந்து விடுபடலாம். ஈறு வீக்கம், பல்வலி, பல் கூச்சம் இதுல இருந்து எல்லாமே நம்ம விடுபட முடியும். இன்னைக்கு இதுக்காக மார்க்கெட்ல நிறைய பேஸ்ட் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல எல்லாமே மூலிகை பொருட்கள் தான் கலந்த மாதிரி தான் அவங்க விளம்பரமே இருக்கும். சோ நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அந்த மூலிகையை நம்ம வீட்லயே வந்து சிம்பிளா ரெடி பண்ணிட்டு யூஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ ரொம்ப 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 சிம்பிளான வீடியோ, எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அந்த பல்லில இருக்க சொத்த பல்ல இருக்க அந்த பூச்சியை வந்து முழுவதுமா அழித்து வெளியேற்றும் வகையில இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோல நம்ம ரெண்டு ஸ்டெப் பார்க்க போறோம் இந்த பல் சொத்தையில இருக்க கிருமிகள் அழிக்கிறதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லவங்கம், அதாவது கிராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை என்ன பண்றீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. இதை வந்து நல்லா பொடியாக்கி பவுடர் ஆக்கி நீங்க வச்சுக்கோங்க. சோ நல்ல மெல்லிய துகள்களா இருக்க மாதிரி பவுடரா வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. சோ ரெடி பண்ணிட்டு இது கூட வந்து தேன் வந்து போதுமான அளவு சேர்த்துக்கங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகுற அளவுக்கு வந்து தேன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிருங்க. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த பல் சொத்தைக்கு கிராம்பு வந்து வாயில கடிச்சு வச்சுக்கிற வந்து சொல்லுவாங்க இல்லையா. சோ அதே மெத்தட் தான், ரொம்ப ஈஸியா பயன்படுத்துற வகையில இது. சோ இது தேனை கலைச்சு உங்களுக்கு எந்த இடத்துல சொத்தப்பல் இருக்கோ, எந்த பல் வலிக்குதோ அந்த சொத்தை பகுதியின் மேல வந்து நீங்க இதை வந்து வைக்கணும். வச்சுட்டு பல்ல வந்து கடிச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் எதுவும் சாப்பிடாம அப்படியே இருங்க. சோ இந்த எச்சில வந்து முழுங்கினாலும் வந்து ஒன்னும் பாதிப்பு இல்லை, ஏன்னா கிராம்பு தான் நம்ம வச்சிருக்கோம், கிராம்பும் தேனும் தான் வச்சிருக்கோம், எந்தவித பாதிப்பையும் தராது. இதை வந்து எப்பப்ப வைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூன்று வேலைகளுமே நீங்க வைக்கணும், காலை, மதியம், இரவு. சோ மூன்று வேலையுமே ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்க சாப்பிடாத சமயத்துல இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். காலையில நைட்டு நீங்க வந்து ப்ரஷ் பண்ண மறந்துடக்கூடாது, ப்ரஷ் பண்ணியே ஆகணும். ஸோ இதை வந்து மூணு வேலையும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க, அந்த சொத்தப்பல்ல இருக்க கிருமியெல்லாம் வந்து அழிஞ்சிரும். ஸோ அழிஞ்சு உங்களுக்கு பல்லு வந்து ஒரு ஆரோக்கியமான பல்லாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த இனிப்பு சாப்பிட்றது, பல்ல டேமேஜ் பண்ணுற உணவுகள், ஸோ பல்ல பராமரிக்கிற விதம் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பல்ல வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். மேலும் அடுத்தடுத்த பற்களுக்கு இந்த பூச்சிக்கொள் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கும் இந்த பூச்சி இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கும் இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது என்னன்னா சேம் அந்த கிராம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லவங்கம் தான், அதை பவுடராக்கி வச்சுக்கோங்க. இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் போய் பல் பொடி வாங்கிக்கோங்க. இயற்கை பல் பொடி, மூலிகை பல் பொடி அப்படின்னு கேட்டால் ஸோ சில மூலிகைகள் கலந்து ஒரு பல் பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்கிற பிராண்டட் பேஸ்ட்டுகளை விட ரொம்ப ரொம்ப நல்லது, பற்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. ஸோ அந்த பல் பொடி எடுத்துக்கோங்க. கிராம்பு பவுடராக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது ரெண்டையும் கலந்து காலை மாலை அதாவது இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம். ஸோ ரெண்டு வேலையும் வந்து தொடர்ந்து பற்களை ரெகுலராகவே உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டியே இந்த பல் பொடியும் இந்த கிராம்பு பொடியும் கலந்த கலவையை மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதவே நீங்கள் டெய்லி ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. இதுவே நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும், உங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம், பல்ல டெய்லி சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ எதை வேணாலும் சாப்பிட்லாம், இனிப்பு சாப்பிட்லாம், மற்ற பொருட்கள் சாப்பிட்லாம், ஐஸ் சாப்பிட்லாம், உங்களுக்கு பல் கூச்சத்தை எதாவது உண்டு பண்ணுதோ, பல்ல எதாவது பாதிக்குதோ, ஸோ அந்த உணவுகள் எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த பொடியை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணிடுங்க. ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா கிருமிகள் உங்களுக்கு பரவுவது தடுக்கப்படும். இந்த ரெண்டு முறையும் பற்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். ஸோ இதை என்னால் ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ வந்து பற்களுடைய சேஃப்டிக்காக போட்டிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், போய் நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். இந்த சிம்பிள் மெத்தட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றனால நிறைய பேத்துக்கு இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்குனாலும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.